ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் கண்களுக்குமாய் அலங்காரம் செய்து கொள்ளலாமா என்று பார்க்கலாம். தினம் செய்து கொள்வதில் தவறில்லை, ஆனால் தினமும் கண்களுக்கு மை இடுபவர்கள் வீட்டில் இருக்கும் நேரம், விடுமுறை நாட்கள் போன்றவற்றின் போது அதை தவிர்க்கலாம். நீண்ட நேரம் அழியாமல் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் கண்மை, மஸ்காரா போன்றவற்றை தினமும் பயன்படுத்தக்கூடாது. இவை அதிக நேரம் கண்ணிலே இருக்கும் போது கண் சிவந்து போதல், வீக்கம் போன்றவை ஏற்படலாம். பொதுவாக தினமும் கண்களுக்கு மை இடுகிறவர்கள் வீட்டில் இருக்கும் நேரம், விடுமுறை நாட்கள் போன்றவற்றின் போது அதை தவிர்ப்பதே நல்லது. வைட்டமின் ஏ உள்ள உணவுகள் கண்களுக்கு மிகவும் நல்லது. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் உள்ள மாம்பழம், ஆரஞ்சு, கேரட், பூசணிக்காய் போன்ற காய்களையும் பழங்களையும் அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். இவை கண்களை குளிர்ச்சியாக வைத்திருப்பதுடன் பார்வை திறனையும் மேம்படுத்தும். கண்களுக்கான அழகு பொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது அதில் கவனம் தேவை. அது மிகவும் சென்சிட்டிவ் ஏரியா என்பதால் விலை குறைவாக உள்ளது என்பதற்காக தரமில்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடாது. மேலும் ஐ மேக்கப் பொருட்களை வாங்கும் போது தயாரிக்கப்பட்ட நாள், காலாவதியாகும் நாள் போன்றவற்றை நிச்சயமாக கவனித்து வாங்க வேண்டும். குறிப்பாக ஒருவர் பயன்படுத்திய கண்மை, காஜல் போன்றவற்றை மற்றொருவர் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.